ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் 2024-25 சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும்ன்ற பிரதமர் மோடி அவர்களின் திட்டத்தில், இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாக்கா அவங்களுக்கு 50 லட்சம் வரை, அதாவது 8வது வகுப்புக்கு மேல் படித்தவர்கள், அதாவது 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் 50 லட்சமும், 8வது வகுப்புக்கு கீழ் படித்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் கடன் உதவி கொடுக்குறாங்க, 35% மானியம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இது எங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவோர் மையம் சொல்லிட்டு இருக்கு. அந்த மையத்தை போய் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அந்த அதிகாரிகள் சொன்ன பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கன்றதை டீட்டெயில்டாக பார்க்கணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஃபண்ட் இல்லை, லோன் கொடுக்கணும், லோன் கொடுக்கணும், அதான் இந்த டிபார்ட்மெண்ட் லோன் தரது, அதான் எங்களோட. நம்ம என்ன தொழில் செய்யலாம் தருவோம் சார்? அது என்ன தொழில்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனிதிங் நீ பண்ணணும், வியாபாரம் பண்ணலாம். இல்லை சார், நாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போனேன், இந்த பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே போனதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் டிக்கில் போய் கேளுங்க சார், அவங்க தொழில் பற்றி அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. இல்லை, அது கவராக கொடுத்துக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, லோன் தான் கொடுப்போம், தொழில் பற்றியே எந்த டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கே அந்த எக்யூப்மெண்ட்டு கிடையாது, எங்களுக்கு எங்களை வேற நாட் எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் அது கிடையாது. வேலை தெரியுங்க, நல்லா தெரியும், இவ்வளோ ப்ரைவேட் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் சொந்த மார்க்கெட் போன வரவங்களுக்கு கெயிட் பண்ணி லோனுக்கு நாங்கள் மானியத்தோட லோன் கொடுப்போம், இதுதான் எங்களோட. வேறு என்ன ஸ்கீம் சார் என்ன பண்ணுவீங்க, வியாபாரம் பண்ணுவீங்களா? ஸ்கீம் நிறைய இருக்குது, ஸ்கீம் வியாபாரத்துக்கு ஒன்று இருக்குது, உற்பத்தி போன்ற இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு ஒன்று இருக்குது, நம்ம பிசியில் வருவோம் சார். என்ன பண்ணுற ஐடியா இருக்குது, நம்ம வியாபாரம் பண்ண போகிறீங்களா? வியாபாரம் பண்ணுறதுன்னா நம்ம வாங்கி அப்படியே வாங்கி விட்டுருக்கோம். ஏதோ ஒரு நல்ல ஒரு கான்செப்டு வித் ஐடியாவோடு நீங்கள் ரெடியாக வந்தீங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த அதிகாரி சொன்ன தகவலை கேட்டிருப்பீங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணால், இதற்கான தகுதி என்ன என்ற முழுமையான தகவலை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழில் மையத்துக்கு போனோம். அங்கே போனோன்னு அவங்க பேம்ப்ளேட் கொடுத்தாங்க. அந்த பேம்ப்ளேட்டில் தான் அந்த பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டத்தை பற்றி தான் அவர்கிட்ட கேட்டதுக்கு கொடுத்தாரு. அவர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு வந்து கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னாக்கா, 8வது வகுப்புக்கு மேல் உள்ளவர்கள் உற்பத்தி அண்டு சேவை ரெண்டு கொடுக்குறாங்க. உற்பத்தினால் நீங்களே மேனுஃபேக்சராக இல்லை சர்வீஸராக, அதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்ற கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தி நிறுவனம் நீங்கள் தொடங்க போகிறீங்கனாக்கா மிஷினரி எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க கடனாக்கா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேவை நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதே கல்வி தகுதி 8வது வகுப்புக்கு கீழ், அதாவது 8வது வகுப்புக்கு கீழே நான் படிச்சிருக்கேன் சார், உற்பத்தி நிறுவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வரைக்கும், சேவை நிறுவனத்துக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அரசு மானியம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓபிசி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கு 25% கொடுத்துருக்காங்க. அதே பிசி எம்பிசி ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15%, அனைத்து மத பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25% கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை அப்ளை பண்ண சொல்லுங்கன்றார் சார். சார், கிராமப்புறம்னாக்கா இது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு, கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஓசி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கு 35%, பிசி எம்பிசி ஓசி பிரிவினருக்கு 25%, அனைத்து மத பிரிவினருக்கும் 35% கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 50 லட்சம் ரூபா வாங்கினீங்கனாக்கா 17.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டத்தால் சப்சிடியாக கொடுத்துருவாங்க. இதற்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5%லேருந்து 6% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எப்போ கட்டணுனாக்கா, நம்ம தொழிலை தொடங்கிட்டோம், தொழில் தொடங்கி 5 வருடத்துக்குள்ளே நீங்கள் இந்த கடனுக்கான நிலுவைத் தொகை கட்டணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்கும்போது தான் நீங்கள் கடன் தொகையை ரிட்டர்ன் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த பேங்க்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனலைஸ் பேங்க் அவங்களே அப்ரோச் பண்ணி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே கடன் வாங்கி தருவோம் சார், நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சார். அந்த அதிகாரி சொன்னார், நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலுக்கான
ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் என்ன டாக்குமெண்ட், நீங்கள் என்ன மேனுஃபேக்சர் என்னன்னாக்கா அதை எக்யூப்மெண்ட்டு காஸ்ட்டு, நீங்கள் என்ன பொருள் உற்பத்தி பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, என்ன டீட்டெயில் எடுத்து ஃபுல் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலுக்கான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த தொழில் தொடங்கலாம் இருக்கேன் சார், எனக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம எப்படி எழுதணுன்றத கேட்டு சொல்கிறேன். ஸ்கேன் செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ வந்து 1 MB, ஆதார் கார்டு 1 MB, ஜாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், திட்ட அறிக்கை கொட்டேஷன், அதாவது நீங்கள் என்ன தொழில் தொடங்குறீங்களோ கொட்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை சான்றிதழ், மக்கள் தொகை கிராம தொழில் தொடர்புக்காக மட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குறீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை இருக்காங்கன்றதுக்கே தமிழ் கொடுக்கணும். இத்திட்டத்தில் மானிய கடன் பெற பயனடைந்தவர்கள் மீண்டும் மானிய கடன் பெற விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மானிய கடன் பெற்று பயனடைஞ்சவங்களும் இன்றைக்கு விண்ணப்பிக்கலாம். PMEGP திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கீழ்கான வலைதளங்களும் விண்ணப்பிக்குமாறு கொடுத்துருக்காங்க. KVIC online.gov கேந்திரிவே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PMGE போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு தனி அதாவது வேலை தொழில் முனைவோத்துறைக்காக பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறேன்னா இதுதான் கல்வி தகுதி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மீனும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் எந்த தொழில் தொடங்கலான்றத ஒரு ஐடியா கொடுங்க. அந்த டீட்டெயில் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.